ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் இருந்தாங்களாம். அவங்க பேரு மேரி ஜான். அப்ப ஜான் வந்து பால் விளையாண்டு இருக்கும் போது தெரியாம ஒரு குட்டி வாத்து மேல பட்டுருச்சான். அப்ப குட்டி வாத்து செத்து போயிடுச்சான். அப்போ ஜான் ரொம்ப பயந்துட்டானா. அவன் சுத்தி முத்தி பார்த்தானா, யாருமே இல்லையா. அப்போ வாத்து போதைக்கெல்லாம் போகும்போது அவங்க அக்கா பார்த்துட்டாங்களாம். அப்போ அவங்க அக்கா கேட்டாங்களாம், ஏ ஜான், நீங்க என்ன பண்ற? அக்கா அக்கா, நீங்க அம்மாவை கிட்ட சொல்லாதீங்க, அம்மா அப்பா கிட்ட சொல்லாதீங்கக்கா, நான் தெரியாம விளையாடும் போது ஒரு குட்டி வாத்து மேல பட்டுருச்சுக்கா அப்படின்னு சொன்னாங்களாம். சரி சரி, நான் சொல்ல மாட்டேன், ஆனா நான் என்ன சொல்றேன்னா நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரிக்கா, நீங்க என்ன சொல்றா நான் கேட்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா வந்து மேரி கிட்ட, அவங்க அம்மா வந்து மேரி கிட்ட, மேரி மேரி, நீ போயிட்டு உன்னுடைய பெட்ரூம் உன்னோட பெட்ரூமை பிளேட்டு க்ளீன் பண்ண அப்படின்னு சொன்னாங்களா. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பிய, தம்பி தம்பி நீ போயிட்டு, தம்பி தம்பி நீ போயிட்டு என் ரூமை க்ளீன் பண்ண அப்படின்னு சொன்னாங்களாம். அக்கா, உங்களை தானே மம்மி க்ளீன் பண்ண சொன்னாங்க, நீங்க போயிட்டு க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அக்கா சொன்னாங்களா, தம்பி வாத்து அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ சரிக்கா சரிக்கா, நான் கிளீன் பண்றக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனானா. போயிட்டு பெட்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணானா. கிளீன் பண்ணிட்டோடனே அவங்க அப்பா மதியானம் அவங்க அப்பா வேலை முடிச்சுட்டு வரும்போது ரெண்டு டைமுக்கு வாங்கிட்டு வந்தாங்களாம். வாங்கிட்டு வந்து தம்பிக்கிட்டேயும் அவங்க அக்கா கிட்டேயும் கொடுத்தாங்களாம். கொடுத்து பெட்ரூம்ல போயிட்டு சாப்பிடுங்க சொன்னாங்களாம். சாப்பிட்டோடனே சாப்பிடும் போது அவங்க அக்கா சொன்னாங்களாம், தம்பி தம்பி எனக்கு பாதி பீஸ் கொடுக்கணும், பாதி பீஸ் எனக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லை அக்கா, உங்களுக்கா கொடுத்துக்காங்களக்கா, நீங்க சாப்பிடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்களாம். தம்பி வாத்து அப்படின்னு சொன்னாங்களாம். சரிக்கா சரிக்கா, நான் கொடுத்துறேன்னு அழுதுட்டே கொடுத்தானா. அதுக்கப்புறமா அவன் தூங்கும் போது அதே மாதிரி அக்கா வாத்து வாத்துன்னு ரொம்ப பயமுத்திட்டு இருந்தானா. அவனா ரொம்ப பயந்துட்டே இருந்தானா. அப்போதான் அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சா, நம்ம ஏன் அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நைட்டு போயிட்டு அவன் அவங்க அப்பா கிட்ட, அப்பா அப்பா, நான் தெரிய நம்ம விளையாண்டுருக்கும் போது தெரியாம ஒரு குட்டி வாத்து மேல பட்டுருச்சுப்பா, நான் இனிமேட்டு கேர்ஃபுல்லா விளையாண்டுருப்பா, சாரிப்பா அப்படின்னு சொன்னானா. சரி சரி, நீ நல்லா இந்த வாட்டி கேர்ஃபுல்லா விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரிப்பா 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 சொல்லிட்டு நல்லா ஜாலியா பெட்ல போயிட்டு தூங்கினானா. தூங்கிட்டு காலையில அவங்க அம்மா மேரி கிட்ட, நீ போயிட்டு செடிக்கு தண்ணி ஊத்து அப்படின்னு சொன்னாங்களாம். சரிம்மா, நான் தண்ணி, ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி எழுப்ப போனாங்களாம். தம்பி எழுப்பும் போது பொங்க கணக்கு தூக்க வந்து சொன்னாங்களாம், தம்பி வாத்து, அக்கா அது நேத்துக்கா அப்படின்னு சொன்னாங்கண்ணா. நீ என்ன சொல்ற? நான் நேத்தே அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டேன், நீங்க என்னமேட்டு என்ன பயமுத்த முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க எந்த காரியம் பெரிய தப்போ சின்ன தப்போ நீங்க மறைக்க கூடாது. நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி சொன்ன ஸ்டோரியை கேட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு உடனே மன்னிப்பு கேட்டுடணும். நம்ம அந்த செஞ்ச தப்பை நமக்குள்ளேயே வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. நம்ம செஞ்ச தப்பை உடனே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் நம்ம எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா ஸ்டோரியில், ஜான் எப்படி அந்த செஞ்ச தப்பை சொல்லலானால அவன் வந்து பயந்துக்கிட்டே தூக்கமே வரல. அது அப்போது ஆனால் அவன் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டோன்னே அவன் நல்லா ஃப்ரீயாக இருந்தானா. அந்த மாதிரி நீங்களும் நீங்கள் செஞ்ச தப்போ உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் உடனே மன்னிப்பு கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்ச தப்போ போய் பேரண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. பாய், ஹேவ் எ நைஸ் டே. காட் பிளெஸ்.